श्रीमान् वेंकटनाथार्यः कविताः कीर्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविद्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहप्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् सदातनत्वेऽपि सदातनत्ववति नवीभवप्रेमरसप्रवाहया निषेवितं त्वां सततोत्कया श्रिया करीश पश्येम परशतं तमाः అభివాంతరమాండంలో ప్రార్థన పొందారు. ఎన్న ప్రార్థన పొందారు? ఇదివరకు ఎంతమంది ప్రార్థన పొందిచ్చారు? అవి ఎన్నెల్లాం ప్రార్థన పొందారో, ఎద్దెద్దిలాం ప్రార్థన పొందారో, అది మొత్తం దేవపరమాన్ செவி சாய்த்து அனுகிரகம் பண்றார். இப்ப பிரார்த்தனை பண்றது ஹரீசபசேன பக்ஷதம் சமாஹா. அப்ப தேவப்பெருமாளே உம்மிடத்துல தேவரீர 100 வருஷத்துக்கு மேலேயே நான் சேவிச்சுட்டே இருக்கணும். எத்தனையோ வருஷங்கள், நூற்றுக்கணக்கான வருஷங்கள் உம்ம சேவிச்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை. இது என்ன? இது சகாயுர்வை புருஷகா. புருஷனுக்கு 100 வயசு தான் சொல்லிருக்குது சாஸ்திரத்தில், வேதமே சொல்லிருக்கு. இது 100 வருஷத்துக்கும் மேல இருந்து நான் உண்மை சேவிக்கணும்னு சொல்லி ஆழ்வான் பிரார்த்தனை பண்றேன். ஆழ்வான் 126 திருநட்சத்திரம் பெருந்தொருள் இருந்ததாக கீர்த்திஷ்யம். ரெண்டாவது விஷயம் பார்க்கணும், பரசதம் சமாஹா பசேம சொல்ற இப்போ பார்க்க கடவோம்னு அர்த்தம் இருக்கு. பகுவச்சனத்துல சொல்ல சொல்ற நான் ஒருத்தம் மாத்திரம் உம்ம சேவிச்சிருந்திருக்கணும்னு சொல்லல. நானும் என்ன சேர்ந்தவாள், என்னுடைய அனுபந்திகள்னு யார் யார் இருக்காளோ, அந்த உம்முடைய அடியான் குழாங்கள் எல்லாத்தோடையும் இருந்துட்டு நான் நூற்றுக்கணக்கான வருஷங்கள்ல உம்ம நான் சேவிச்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவேன். இப்படி கூட ஒரு பிரார்த்தனை பண்ண முடியும். என்ன தப்பு பிரார்த்தனை பண்ணா என்ன தப்பு அப்படின்றதுதான் பார்க்கணும். இதே மாதிரிதான் இதுக்கு முன்ன பிரார்த்தனை பண்ணிருக்காரு. அந்த பிரார்த்தனையில வரச்சே அவர் வந்து உம்முடைய சமீபத்திலேயே கரீச வர்த்தேய சதாத்வதந்திக்கேன்னு உம்முடைய திருடி நகர்லயே நான் இருக்கலாம்னு சொல்லி சொல்றேன். விஸ்வேந்திரிய தர்ஷகர்ஷணீகி மனஸ்தலே நித்ய நிதாத நிச்சலாக சுகாதகி அஸ்திபதே சுசீதலாக கிரக ஸ்ரவசியாக சிருணியாம தாவகீஹி அப்படின்னார். தாவகீஹி கிரக சிருணியாம, உம்முடைய வார்த்தையை நாம் கேட்போமாக சொல்லி சொல்றார். நீர் சோதிவாய் திறந்து நீர் பேசணும், அதை நாம் கேட்கணும். நான் மாத்திரமில்ல, நாங்க அடியார் குழாங்களாக இருந்துருக்கிறோம், எல்லாருமா கேட்கணும்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல பிரார்த்தனை பண்றார், கரீச பசியம் பரசதம் தமாக, நூற்றுக்கணக்கான வருஷங்கள்ல உமா சேவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். அப்படி சேவிக்கணும்னாக்க லோகத்துல சில சில வஸ்துக்கள் பார்க்கணும். செவிட்டாததாக இருந்ததுன்னா வேணா அதை நிச்சயம் சேவிச்சுட்டு இருக்க முடியும். இது தகவிட்டதாக தகட்டி போயிருந்தா இருந்ததுனாக்க அந்த பதார்த்தத்தை எப்படி உபயோகம்? அதி பரிச்சயாதி அவஜ்ஞா பவதி விசிஷ்டேபி வஸ்துனி பிராய. அதி பரிச்சயாத் அவஜ்ஞா பவத்தின்னு லோகத்துல ஒரு நீதி, ஒத்தனிடத்துல ரொம்ப ரொம்ப பரிச்சயத்தினால சில
இப்ப சாதாரணமா சொல்லணும்னா ஒரு சுவாதந்திரம் எடுத்துட்டோம்னாக்க அளவு சேகத்துல அது அவஜ்ஞையில போய் முடிஞ்சு போயிடுமா. ரொம்ப பரிச்சயமா இருக்கிறவா எல்லாம் சௌரியமா தான் இருந்துட்டு இருக்கோம். அவஜ்ஞன்னாக்க அவளை பொருட்படுத்தாத ஒரு நிலை ஏற்படுத்திடும் வந்துருமா. அதி பரிச்சயாது அவஜ்ஞா பவதி. இது யாருக்கு வரும்னா ரெண்டு பேருக்கும் வரலாம், யாருக்கு வேணா வரலாம். ஒரு வஸ்துவை நாம பாக்குறோம், அந்த வஸ்துவை பிடிச்சிட்டு அது ரொம்ப பிடிக்கிறதுன்னு சொல்லி நிறைய வாங்கி சாப்பிடுறோம், இல்ல அந்த வஸ்துவனுடைய போக்கியத்தையே நாம் அடிக்கடி உபயோகப்படுத்தி அந்த வஸ்துவை நாம் போக்கியமா இருக்குன்னு அந்த வஸ்துவையே திருப்பி திருப்பி உபயோகப்படுத்தின்னு இருக்கும். ஒரு கால விசேஷத்துல என்ன ஆகும்னா அந்த வஸ்துவை வாணான்னு தோணி போயிடும். அதி பரிச்சயாது அவஜ்ஞா பவத்தின்னு சொல்றது. இது சொல்பமாக இருந்துட்டு இருக்கிற காலத்துல, அதாவது இது சாதாரணமா இருக்கிறவாளுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குன்னா, அழ்வான் போய் பிரார்த்தனை பண்ற, நூத்து கணக்கு மேல வருஷத்துல நான் ரொம்ப சேவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அதி பரிச்சயம் அது அவஜ்ஞா பவத்தின்னு சொல்லிட்டு இது தகர்த்தி போய் இதுக்கு மேல வாண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு போயிடுமே. அப்படி இருக்கச்சு அவர் எப்படி நூற்றுக்கணக்கான வருஷத்துல தேவைப்படுறவங்களும் சேவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். பரம போக்கியமாக இருந்துட்டு இருக்கு, கீரண்டம் இருக்கு, தரட்டி பால் இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பரம போக்கியமா இருக்கு. எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அத்தியாரசனங்கள்ல கூட பட்சணங்கள்லாம் போடுற, நிறைய பட்சணம் அன்னைக்கு நிவேதனம் பண்றது, பரவாயில்ல அமலுபடி செய்யறது, போலி போடுறான், இதெல்லாம் பண்றான். இது போட்ட உடனே அங்க திரக்கண்ணமது பாயசம் அக்கார வடிச்சல் இது வந்து சாய்க்கிறதுக்கு முன்ன ஒரு ஊர்கா ஒண்ணு போடுறான் நடுவந்தரத்துல. ஏன்னா மதுர பதார்த்தத்தையே சாப்பிட்டுமானாக்க நாக்கு தகட்டி போயிடுமோ, அப்போ அந்த பாயசத்தினுடைய மதுரம் தெரியாத போயிடுமோ. அதுக்காக ஒரு ஒரு ஊர்காய ஒரு கார வஸ்துவ ஒண்ணு போட்டு அதை தொட்டு சாப்பிட்ட பிற்பாடு மறுபடியும் அந்த பாயசத்தினுடைய பௌக்கியத்தையே உணர்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது சொல்லி அப்போ அது பண்ற. இப்போ இவர் தேவப்பெருமாள் அனுபவிச்சுட்டே இருக்கணும்ன்ற, இதுல எங்கேயும் ஒரு மாறுபாடு இல்லை, தொடர்ந்து வேற அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்ற. அப்படி சொல்லச்சு கலீசபசேம பரஷதம் சமாகான்னு சொல்லச்சு, அப்போ என்னாகும், இவருக்கு தகட்டி போயிடாதா சொல்லு. அதி சர்வத்திர வர்ஜயேசன்னு சாஸ்திரம் சொல்லு, எல்லா இடத்துலயும் அதி, அதாவது ஒரு லெவலுக்கு மேல போறதுன்றத நாம தவிர்க்கணும்னு சாஸ்திரம் சொல்லு. அப்படி இருக்கச்சே நான் தேவப்பெருமாளையே நான் சேவிச்சுருக்கணும்னு சொல்லி சொல்றது இது அவ்வளவு திருப்தியா இல்லையே, இது அதியா இருக்கே என்று கேட்டார். அதே சர்வத்திர வர்த்தகேசன்னு சொல்றச்சு. அப்ப சொல்ற எந்த நிலையில இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு தகட்டி போறதுன்றது ஏற்படும், எந்த நிலையில இருந்தா தகட்டி போடுறதுன்றது ஏற்படாதுன்றத சொல்லி சொல்றார். சதாதனத்வேபி ததாதனத்வவது நவீபவ பிரேமரச பிரவாகயா. ஒரே வஸ்துவா இருந்தாக்கா வேணா அந்த மாதிரி அழுத்து போகும். இது ஒரே வஸ்து இல்லையா, இந்த தேவப்பெருமாள் நாம சேவிக்கிற தேவப்பெருமாள் இருக்கிற ஒரே வஸ்து இல்லை. ரொம்ப சொல்றதே விபரீதத்துல போயிடுச்சா, இது என்ன வேற வஸ்துவா எப்படி ஆகும், ஒரே தேவப்பெருமாள் தானே நாம சேவிச்சுட்டு இருக்கோம் என்ன கேட்டேன். சதாதனத்வேபி ததாதனத்வவது, சதாதனத்வேபி ததாதனத்வவது என்பது சொல்ற. பெருமாள் எப்பவும் அழிவில்லாத எழுந்தருள் இருந்துருக்க, ஏசையை செய்து நிர்ணயன்றையே பாகதேயரகிதேஷு நோதிசேத்து சத்துகாமன் நிர்ணயிருக்கும் தேவராஜமயம் ஈஸ்வரஸ்விதின்னு வெறும் உபனிஷத்துக்கள்ல மாத்திரம் வாசித்தவர்களால மாத்திரம் யார் ஈஸ்வரன்ற நிர்ணயம் பண்ண முடியாது. இங்க அஸ்திதாமனி நிர்ணயத்தக்கோன்னு இந்த தேவப்பெருமாளை வந்து சேவிச்சுட்டாருனாக்க யாருதான் நிர்ணயம் பண்ண மாட்டா, இவன் தான் ஈஸ்வரன்றத என்று அழ்வான் ஆரம்பத்துல சாதிக்கிறேன்.
இப்ப சொல்ல ஈஸ்வரன்றவன் எப்பவும் நிலையாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன். இப்ப இந்த தேவப்பெருமானும் அப்படிப்பட்ட ஈஸ்வரன் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அவரையே எப்ப பார்த்தாலும் சேவிச்சிருந்தவனா அலுப்பு தட்டதான தட்டம். அலுப்பு தட்டாவது எப்படி நூத்தி கணக்கான வருஷங்களை நாம பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கிறது என்ன? சதாதனத்வேபி சதாதனத்வவத் அப்பொழுதுக்கப்பொழுது ஆறாம் ஒவ்வொதாக திகழ்கின்றார் எம்பெருமான். சதாதனத்வத்து இத்தனை நாள் வரைக்கும் அவரை சேவிக்காத புதுசா இப்பதான் சேவிக்கிற மாதிரி நினைச்சிருந்த அப்படி ஒரு பெருமாள் அப்படி சேவை சாதிக்கிறார்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நவி பவத் பிரேமரச பிரவாகையான் பெருமாள் ஒரே உடைய ஒத்தராவே இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஆனா நவி பவத் பிரேமரச பிரவாகையான் புதுசு புதுசாக இருக்கின்ற பிரேம ரசத்தை பொழிகிறதாக இருந்திருக்கிற அந்த பிரவாகத்தினாலதான் பெருமாளை பார்த்து புதுசா தெரியுறாங்க. இப்போ ஒரு க்ஷணம் முன்ன இருந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருக்க அது வேறதான், இப்ப இருக்கிற கட்டாட்சம் வேறதான். இப்ப இதனால ஏற்படுறது என்னன்னா, அனுபவிய வஸ்து நாம அனுபவிக்கிற வஸ்து இருந்திருக்க இது மாறிப்போயிட்டதுன்னு அர்த்தம். இந்த அனுபவிய வஸ்துவனுடைய மாறி போயிடுறதுனால நாம வந்து எத்தனை நாள் வேணாலும் அந்த தேவப்பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கோன்றது ஏற்படுறது. இதுக்கு முன்ன பெருமாள் தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணேர் ஆழ்வான், இமம் ஜனம் ஹந்த கதாபிஷேட்சதி தோதக்ஷிணத்யோகோ வரதக்ஷிரமாபகான்னு சொல்லி சொன்னார். அகிருத்திரிம பிரேமரச பிரவாகஜா விசிருத்வரி வீக்ஷண வீச்சி சந்ததி ஹலாலயா பாயிருக்கு. அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் அந்த ஹலாலயா இருந்திருக்கிற அந்த கட்டாட்சத்தை கொண்டு என்ன நினைச்சு எனக்கு நீ எப்ப அபிஷேகம் பண்ண போறேன்னு அந்த தேவப்பெருமாளை பார்த்து கேட்குது. அவர் கேட்ட உடனே அப்படியே பண்ணிட்டேன். அந்த தேவப்பெருமானுடைய கட்டாட்சம் அழுவான் மேல விழுந்துருச்சு. நீர் என்ன பிரார்த்திக்கிறாரோ பிரார்த்திக்கிறத பண்றே, அவர் அதுல போய் என்ன சொல்ல முடியும், பதிலே சொல்ல முடியும். ஆகையால அழுவான் கேட்டுட்டேருனாக்கா தேவப்பெருமாள் எப்பவும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்போ அந்த கட்டாட்சம் வீச்சு அவர் மேல விழுந்துருச்சு. அப்ப விழுந்த உடனே ஒரே உருவாட்டி வந்தோம்னா அபிஷேகம் போருமானா இல்லையா? இந்த பிரவாகத்தை சொல்லிட்டார் நதி தொகக்ஷி நத்யோகம்னு. அந்த தேவப்பெருமாளுடைய திருக்கண்களாகிற ஒரு நதி, அந்த நதியினுடைய அலாலையாக இருந்திருக்கிற ஒரு கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் என் மேல வேணும்னு சொல்லி சொன்னார். அந்த விழுந்திருக்குனாக்கா அந்த கட்டாட்சம் நதியில ஓடுற ஜலம் இருக்க அது ஒரே ஜலம் இல்லை. நாம எல்லாரும் சொல்லிருந்துருக்கோம், இந்த கங்கையில தான் தீசா மாட்டு வந்தேன், நானும் தீசா மாட்டு வந்தேன் 30 வருடம் என்னன்னு சொல்லி சொல்றோம். அதே கங்கையா ஓடுறது, அந்த கங்கை வேற இந்த கங்கை வேற. ஜலமானா ஒன்னா இருக்கலாமே தவிர அன்னைக்கு இருந்த ஜலம் இருக்கு அந்த ஜலம் வேற, இப்ப போற ஜலம் வேறையா தான் இருந்துட்டு. அப்ப வேற வேறையா இருக்கிறதுனால அதுல இருந்து பார்த்தோம்னா அது புதுசு புதுசா ஆயிடுச்சு. அப்ப புதுசா இருக்கிறது தான் நாம அனுபவிக்கிறோமே தவிர பழச நாம அனுபவிக்கிறோம். அந்த பழச அனுபவிக்காத புதுசா அனுபவிக்கிறது அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் இருக்க. அந்த கட்டாட்சம் நவீபவத்து, புதுசு புதுசா தேவப்பெருமாள் நேற்று போய் சேவிச்சுட்டு வந்தேன், இந்த திவ்ய தம்பதிகளை போய் சேவிச்சுட்டு வந்தேன், ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு அந்த பெருமாளும் தாயாருமா எழுந்தருளுகிறார். எத்தனையோ வருஷமா சேவிச்சுன்னு தான் இருந்துட்டு இருக்கேன் அந்த திவ்ய தம்பதிகளை. ஆனா நேற்று சேவிக்கச்சே பார்த்தோம்னா அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாம் நமக்கு ஜென்ம சாஃபல்யம் ஏற்பட்டுட்டு இந்த தேவப்பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் நாம இன்னைக்கு சேவிச்சதுனாலன்னு சொல்லி சொல்றோம். ஒரே பெருமாள் ஒரே மாதிரியானதான், அது என்னென்ன உண்டோ இந்த தேவப்பெருமாள் திருவாபரணங்கள் முதற்கொண்டு எதுக்கும் மாறுபாடே கிடையாது. இத்தனை வருஷம் 10 வருஷம் முன்ன எப்படி தெரிவிச்சோமோ அப்படியே தான் பெருமாள் தெரிவிச்சுட்டு இருக்க. அதே மாதிரிதான் கூட தான், அதே மாதிரி உடல்,
அதே மாதிரி வாத்திய விசேஷம் பேண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி அன்னைக்கு எப்படி ரோஜா மாலையோட கொண்டு ஒரே ஒரு ரோஜா மாலை அந்த ரத்னாங்கிரிக்கு சென்று பெருமாள் பெருமாள் ஒரு ராஜா மாலையோட சாகரையர் உமேநாச்சிமாரோட தாயாரும் நிறைய திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டு ஒரே ஒரு மாலையோட சாகரையர் இப்படிப்பட்ட சேவைன்றது இருக்க எத்தனையோ நாளா ஏற்படுத்தி வச்சது எப்பவும் இருக்கிறதா இருக்கு. ஆனா அத்தியல்பமா இருந்துட்டு இருக்கிற எனக்கே அந்த தேவ பெருமாளை சேவிக்க சேர்க்கான லட்சம் வருது. அப்ப இன்னைக்கு நான் கர்த்தால போ கிளம்பச்சே போலாமா வேணாமான்னு ஒரு யோசனை பண்ணேன். நான் பண்ண யோசனை அந்த யோசனை பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. எந்த சிரமம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உங்க சேமிச்சுட்டு வந்துடுறதுன்னு தீர்மானம் பண்ண தீர்மானம் இருக்க அது எவ்வளவு சரின்றது இப்பதான் எனக்கு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே இந்த தேவ பெருமாளை சேவிக்கிறது இந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறோம். நாம் நாமெல்லாம் யாரு நாம என்ன பெருமாளை எப்பவும் அவர் நாம சொல்ற கேட்கிற அளவுக்கு பெருமாளிடத்துல அப்படி ஒரு ஆத்மீய பரிபாலனம் பண்றவர்களாகவா நாம இருந்துட்டு இருக்கோம். அப்பப்போ நாம அந்த பெருமாளுடைய கட்டளைகளை மீறுபவர்களாக தான் நாம இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட நம்மளிடத்துல ஒரு பிரேமம் ஒரு அன்பு மிகுதி இதனால அந்த தேவ பெருமாள் நமக்கு இப்படிலாம் ஆசை நமக்கே இப்படி இருக்கச்சே ஆழ்வானுக்கு எப்படி இருக்கும்ன்றதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு தேவ பெருமாளுடைய திருமேனியினுடைய ஒவ்வொரு சௌஷ்டவத்தையும் எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிற இப்படி சமுதாய லாவண்யத்தை அனுபவிக்கிற பிரத்யங்கத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு திருமேனி திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினுடைய ஒரு விசேஷத்தை அனுபவிக்கிற சமுதாய சோபையானந்தத்தை அனுபவிக்கிறேன் இப்படிலாம் அனுபவிச்ச ஆழ்வானுக்கு தேவ பெருமாண்டத்துல எப்படிதான் பக்தி இருக்குன்றத நாம சொல்லணுமன்னா அவருக்கு எத்தனை முறை சேவித்தாலும் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதுக்காக தான் தேவ பெருமாள் சேவதாய்க்கே அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஆழ்வானுக்கு மாத்திரம் இல்ல ஒன்னானப்பட்ட பெருந்தேவி தாயாருக்கே அப்படிதான் சேவதாய்க்கு அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ர பீடே நிஷண்ணாம் அம்போராசே ரசிகதுகுதா சம்பளவாதிச்சுதான் புஷ்கலா வர்த்தகாத்தியை கிளப்தாரம்பா கனக கலசையை அபிரகிஞ்சன் கஜேந்திராமன் அந்த தாயார் ஆவிர்வாவத்தின் போது நடந்த விஷயத்தை சொல்லி சொல்றார். இங்க ஒரு சுவாரஸ்யத்தை பாருங்கோ பெருந்தேவி தாயார் தேவ பெருமாளை சேவிச்சிருக்கு. சாதாரணமா சில சில ஊர்கள்லாம் பார்த்தோம்னா 90% எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு 90% பெருமாள் எந்த திக்குல அபிமுகமோ எந்த திக்கை பார்த்து எழுந்தருளியிருக்காரோ தாயாரும் அதே திக்கை பார்த்துதான் எழுந்தருளியிருப்பா. பெருமாள் கழக பார்த்து எழுந்தருளிந்தாருனாக்கா தாயார் சன்னதியும் கழக பார்த்துதான் இருந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. வந்து அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா பெருமாளும் தாயாரும் அபிமுகமாக இருக்க மாட்டார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு. ஆனா இந்த இடத்துல என்ன சுவாரஸ்யம்னா தாயார் கிழக்க பார்த்து எழுந்துட்டு இருக்கார் பெருந்தேவி தாயார் பெருமாள் மேற்க பார்த்து எழுந்துட்டு இருக்கு. இப்ப இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தது அந்த தேவ பெருமாளுடைய ஒரு சௌந்தர்யம் லாவண்யம் இதையெல்லாம் எவ்வளவு நாள் பார்த்தாலும் தாயாருக்கு ஒரு திருப்தி ஏற்படலை. போரும் சேவிச்சாச்சு அவரோட இருந்தது போறோம் என்ன நினைக்கிற மாதிரி இல்லையா தாயார். ஆகையாலதான் தாயார் என்ன பண்றாருன்னா அந்த தேவ பெருமாளை எதிரையே சேவிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அனவரத்தம் பரிச்சரிய பண்ணின்னு இருக்கிற பெருந்தேவி தாயாருக்கே இந்த நிலைனாக்க அவளுக்கே இப்படி ஒரு பௌக்கியமான தேவ பெருமாள் சேவை சாக்கிறேன்னா நாமெல்லாம் அத்தல்பமா இருந்துட்டு இருக்கோம் நமக்கு கேட்கணுமான்றதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இங்கேயும் ஆளவந்தார் சாதிச்சிருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆளவந்தார் ஸ்வவைஸ்வரூபேண சதானுபூதயாபி அபூர்வவது விஸ்மயம் ஆததானயா குணேன ரூபேண விலாச சேட்டிதைஹி சதா தவை ஓசிதையா தவஸ்ரீயா என்று அருள் செய்கிறார்.
சதானுபூதயாபி அபூர்வவத் விஸ்மயம் ஆததானயானது. எம்பெருமானுடைய ஒரு விஸ்வரூப தரிசனம் இருக்கு. இந்த விஸ்வரூப தரிசனத்தை எப்ப பார்த்தாலும் சேவிச்சுட்டேதான் இருந்துட்டு இருக்காளாம். அந்த விஸ்வ சரீரமாக இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான சதானுபூதயாபின்னு எப்பவும் சேவிச்சுட்டு இருக்காளாம். யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா என்கிற ரீதியில தாயார் பெருமாளோட கூடையே இருந்திருக்கிற அவளுக்கே இயல்பா இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பிரத்யக்ஷத்தோடையே சேவிச்சுட்டு இருக்கலாம். நாமெல்லாம் இப்ப சொன்னேச்சு நான் போனேன் சேவிச்சேன், நான் சேவிச்சேன்றத வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம் அவ்வளவுதான். இப்ப இதனால என்னாச்சு, அந்த சேவையினுடைய தொடர்ச்சி எனக்கும் இல்லை உங்களுக்கும் பிரத்யக்ஷமான சேவை இல்லை. அப்படி இல்லை தாயாருக்கு, தாயாருக்கு பிரத்யக்ஷமா எப்ப பார்த்தாலும் சேவிச்சுட்டே இருந்துருக்கிறவளாக இருந்துருக்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அவ என்ன பண்றான்னா அபூர்வபத்து விஸ்மயம் ஆததானயன், புதுசா ஒரு வஸ்துவை பார்த்தோம்னாக்க எப்படி நமக்கு ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி அந்த தேவப்பெருமாள் சேவைக்காக. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. புதுசா இப்ப பார்த்தோம்னாக்க இத்தனை நேற்று போய் அந்த தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கிட்டு எத்தனையோ வருஷமா அந்த தாயாரும் பெருமாளுமா இருக்கிற தெய்வங்களை இருக்கிற திவ்ய தம்பதிகளை நாம சேவிச்சுதான் இருக்கோம். இன்னைக்கு ஒன்றும் புதுசு இல்லை என்கிற எண்ணமே யாருக்குமே தோணாது. இது தாயாருக்கே தோணாதுன்னா நமக்கெல்லாம் எங்கேன்னு இது ஒண்ணு சொல்ற. அதோட அபூர்வபத்து விஸ்மயம் ஆதத்தான் சொல்ற. அபூர்வபத்து அப்படின்னா அதிருஷ்டபூர்வபத்துன்னு வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசிகன் ஏற்கனவே பார்க்காதத பார்க்கற மாதிரி பார்க்கிறார். அந்த மாதிரி பார்க்கலாம். விஸ்மயம் ஒரு ஆச்சரியம், ஒரு அத்தியுதமான ஒரு ரசத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு பாவம். விஸ்மயம்ன்றதுக்கு என்னன்னா நாம ஆச்சரியம்னு சொல்றோம். ஆச்சரியம்ன்றது என்னது என்ன, ஒரு அத்தியுதமான ஒரு ரசம் அந்த ரசத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற ஒரு நிலை இருந்துருக்கு அதுதான். இது அனவதிகம் இவ்வளவு அவ்வளவுன்னு அளவிட முடியாததாக இருந்துருக்கிற ஒரு பிரீத்தி விசேஷத்தை சொல்ல சொல்ற. ஆகையாலதான் தாயார் சொல்ற அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் முன்னகரை மாறுதான்னு சொல்லி சொல்றேன். இது தாயாருடைய வார்த்தை. இது ஒன்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் பிரிந்து போக மாட்டேன் இனிமே என்று சொல்ற. எப்படி அதனால அந்த பெருமாளுடைய திருமார்பிலேயே தனக்கு ஒரு வாசஸ்தானத்தை கல்பிச்சுக்கிறார் தாயார். கிளைத்தனையும் பிரியாதவன்னு சொல்லி சொல்ற சுவாமி மங்களாசாசனம் பண்ண சேத்தேவ பெருமாளுக்கு அந்த பெருந்தேவி தாயார் ஒரு க்ஷணம் கூட பிரியாத இருந்திருக்காளா. ஏன், இதுக்கு முக்கியமான காரணம் சதாதனத்வேபி ததாதனத்வவது நவீபவ பிரேமரச பிரவாகையா என்பதாக சொல்லி சொல்ற. அப்ப புதுசாக இருந்திருக்கிற பவத் பிரேமரச நிஷேபிதம் துவாம் பததோத்கயா ஸ்திரியா. இப்படி அந்த பெரிய பிராட்டியார் உம்மை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாதவளாக இருந்துருக்க ரெண்டு பேருடைய அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் என் மேல எப்பவும் விழணும். நான் அந்த திவ்ய தம்பதிகளை புதுசா சேவிக்கிற மாதிரி நான் சேவிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. சததோத்கயா ஸ்ரீயா நிஷேவிதம் என்று சொல்றாரு. சததோத்கயா ஸ்ரீயான் சததா எப்பொழுதும் உத்கயா ஸ்ரீயான். உத்கயா அப்படின்னாக்க ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆவல், சேவிச்சே ஆகணும் சேவிச்சே ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க அதுதான் இது. நித்தியமாக ஒரு ஆசை, அந்த எப்பொழுதும் இருக்கிற ஒரு ஆசை, அந்த ஆசையை கொண்டிருக்கிறது. நாங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கச்சு காஞ்சிபுரத்துல அந்த லீவ் சமயத்துல வைசாக் மாசம் நடைபெறும். நாங்க நாவல் பக்கத்துல இருந்துட்டு இருப்போம்.
ஆனா வைசாக உற்சவத்துக்கு போய் குரவாளை சேவிக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படும். நமக்கு இன்னும் ஆம்பு இல்லை, யாராத்துலாம் இருந்துதான். ஆனா அந்த காலத்துல யாருமே ஒருத்தர் வந்துட்டாளேன்னு நினைக்கிறவா இல்லை, வரலன்னா தான் வரலன்னு புறப்படுவாளே தவிர பெருமான் சேவிக்கிறதுக்கு வந்திருக்கேன், வைசாக உற்சவத்துல பெருமான சேவிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாக்க எல்லாரும் சந்தோஷப்படுவா. வாவான்னு அங்க போனோம்னா நாலு பேர் பந்துக்கள் நமக்கு இருந்ததுனாக்க எங்காத்துல ஒரு வேளை சாப்பிடறதுக்கு வா, உங்காத்துல ஒரு வேளை சாப்பிடறதுக்கு வான்னு எல்லாரும் நம்மள அப்படி ஒரு உபச்சாரம் பண்ணி திக்கு முக்காடி போயிடுவோம் அங்க போனோம்னாக்கா. இந்த காலத்துல தான் எல்லாம் அப்படியே திரும்பி போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒரு வேளை சாதம் போடுறதுக்கு மூக்கால் ஆகிற காலமா இருக்கு இப்போ. ஆகையெல்லாம் என்ன பண்றா, எல்லாரும் எந்த ஒரு சேவை செய்யணுமோ அந்த க்ஷணத்துல மாத்திரம் வந்து அதுக்கு எல்லாம் பிரயாண சௌகரியம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. சரி, கோபுரவாசப்படியில செய்யணுமா, கோபுரவாசப்படியில செய்யப்போம், கச்சித்தருள செய்யணுமா, கச்சித்தருள செய்யப்போம், தேசிகன் மங்களாசாசனம் பண்றதை செய்யணுமா, அங்க வந்து ஒரு க்ஷணம் நின்றுட்டு தெரிவிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி ஓடி போயிடுறதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அங்க இருந்தாங்கன்னாக்கா கொடி துவஜாரோகணத்திலேருந்து ஆரம்பிச்சு புண்ணியகோட்டி விமானம், அதுக்கப்புறமா அடுத்த நாள் வரக்கூடியதாக இருக்கிற வெட்டி வேர்ச்சப்புறம் வரைக்கும் துவாதசாராதனம் வரைக்கும் பெருமாளை சேவிச்சுட்டு தான் போவார். துவஜாவரோகணம் வரைக்கும் இருந்துட்டு தான் பெருமாளை சேவிச்சுட்டு தான் போவார். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், எங்கேயான தூங்கி போயிட்டு போறமேன்றதுக்காக அந்த பந்தல்லையே படுத்துட்டு இருப்பார். ஏன்னா அந்த சுமானம் முதல் நாள் சுமானத்துல பெருமாள் எழுதவே அசிர்வான செய்வ சுமானம்லாம் ரொம்ப கம்பீரமா இருக்கும். தங்க சுமானம் அது ஏழு பிற்பாடு அன்னைக்கு ராத்திரி ரெண்டாம் காப்புன்னு சொல்லி பண்ணுவோம். இந்த ரெண்டாம் காப்புன்னுட்டு அந்த தேவபெருமாள் உற்சவர் மலைக்கு எழுந்துள்ளது. மலையில இருந்து பெருமாளும் மூலவருக்கும் உற்சவருக்கும்லாம் ஒரே சமயத்துல திருவாராதனம்லாம் நடக்கும், விசேடமா இருக்கும். அது ஆன உடனே இறங்கி எழுதுறதற்கு அதுதான் பெரிய கம்பீரமான ஒரு உற்சவம். ஒவ்வொரு இடத்துலையும் அதி வேகமாகவும் அந்த ஏழறது அந்த வெங்கடாசிரி கொண்டைய சாத்திண்டு அஸ்திரமான சேவை, அது வாயால் எல்லாம் வர்ணிக்கலாம் முடியாது. நாம நேர போய் சேவிச்சாதான் அதனுடைய பௌக்கியத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு சன்னதிக்கும் பேண்ட் பாத்தியத்தோட என்ன வேகமா எழுந்துருது வேற, அதை சேவிக்கிறதுக்கு பின்னாடி தெற்கின் 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 ஓடி 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 போய் பெருமாளை சேவிப்போம். இப்படிப்பட்ட சேவைய எங்கேனா நமக்கு விட்டுட போறமேன்றதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல அந்த கோவில்ல போட்டிருக்கிற பந்தல்லையே படுத்துட்டு இருக்கோம். எதை பத்தியும் பாவிக்காத நினைக்காத அந்த பந்தல்லையே படுத்துட்டு இருப்பா. அப்படிலாம் பெருமாளை சேவிச்சவாள்லாம் நின்று இருக்கா. இப்படி நமக்கே இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வரைச்சு அந்த பெரிய பிராட்டியாருக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருந்துட்டு இருக்கோம். அவள் நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன்னு சொல்லி அவரையே சேவிச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. நிசேவிதம் ஆகையில இந்த ஆவல் நமக்கு இருக்கிற ஆவலையே இவ்வளவு ஒண்ணு சொல்ல முடியாது. இவ்வளவு ஆசையோட நம்ம அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். அவளுக்கு கேட்கணுமா, ஸ்ரீயா நிசேவிதம் அந்த பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற அகலகில்லேன் இறையும் என்று ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டேன்னு சொல்லும்படியாக இருந்திருக்கிற துவாம் உண்மை பரசதம் சமாக பசேபம். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் உம்முடைய சேவையை முழுசா சேவிச்சுட்டு இருக்கணும்னு ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. ஆழ்வான் பிரார்த்தனை பண்ணேன்னா மாட்டேன்னு சொல்ல போறேன், கட்டாயம் அதை அப்படியே அபிஷேகமும் பண்ண போறேன். அவர் என்னென்ன கேட்டாரோ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேரு. உம்மை சேவிக்கிறதுக்காக எனக்கு கண்ணு ஓணும்னு கேட்டேர். நிலமேகனிப மஞ்சன புஞ்ச சியாமகந்தல மமத்ததையும் சாம் அஞ்சபாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரதாத்துரு கரீஜதாமே. பா தேவப்பெருமாளி, என் கண்ணுக்கு இலக்காக நீர் ஆகணும்னு சொல்லி சொல்றேன். இப்போ என் கண்ணுக்கு இலக்காகனாக்க புறத்தோற்றத்துல நான் குருடனாக இருந்தாலும் கூட என்னுடைய கண்ணுக்கு நீர் மாத்திரம் தேவையாக இருக்கணும். நீதி வஸ்துக்கள்லாம் எனக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லை. இப்படி அந்த தேவப்பெருமாளுடைய சேவைய ஆழ்வான் பிரார்த்திச்சதுதான் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அங்க எழுந்துருள் இருக்கிற எம்பெருமான தேவப்பெருமாளை தான் சேவிக்கணும்னு ஆழ்வான் நினைப்பேர்னா அதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. அப்படி
தேவபெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அந்த திருமேனி ஒவ்வொருத்தரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதோட மாத்திரமில்ல, அவருடைய கட்டாட்சம் அந்த தேவபெருமாளும் பெருந்தேவி தாயாருமாக இருக்கிற திவ்ய சம்பத்திகளுடைய கட்டாட்சம் ஒவ்வொரு கணமும் புதுசு புதுசா அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆராமசாக இப்படி இருக்கிறதுனால அது யாருக்குமே தவிட்டாத ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது என்பதை தாம் மாத்திரமில்ல எல்லோரும் அறிந்து கொண்டு அந்த தேவபெருமாளை சேவிச்சுருக்கணும்னு அந்த தேவபெருமாளத்திலேயே பிரார்த்தனை பண்ற. ஆழ்வானுடைய பிரார்த்தனைக்கு மேல நம்மளுடைய பிரார்த்தனை என்ன இருக்க போறது? நம்மளுடைய பிரார்த்தனையும் இதேதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த தேவபெருமாள் பெருந்தேவி தாயார் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம மேல எப்பவும் விழுந்து கொண்டே இருக்கணும். அந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரமா நாம் இருக்கணும். நாம அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியம் சந்தத்தம் சத்தத்தம் சேவிக்கக்கூடியதான பாக்கியமும் நமக்கு கிடைக்கணும்ன்றத அவர் திருவடி வாரத்திலையும் அந்த திவ்ய தம்பதிகள் திருவடி வாரத்திலையும் ஆழ்வான் திருவடி வாரத்திலையும் சுவாமி தேசிகன் திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.